வணக்கம் தமிழ் நண்பர்களே, வெல்கம் டு நவீஸ் கேபின். ஹெல்த் இஸ் வெல்த் செக்மெண்ட்ல பாரம்பரிய அரிசி வகைகளின் பயன்கள் பற்றியும் ஒயிட் சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸா என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் போன்ற பல பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த சேனலை முதல் தடவை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து கிருத்திகா பிரபாகரன் ஃப்ரம் ஆர்கானிக் பாசிட்டிவ். ஆக்சுவலி பேசிக்கா ஐ அம் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ எப்படி நான் வந்து இந்த ஆர்கானிக் பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட பிரெக்னன்சி. ஸோ பிரெக்னன்சி வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், ஹெல்தி பிரெக்னன்சியாக இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அப்போ தான் வந்து இந்த நேட்டிவ் ரைஸ் பற்றி இதை பற்றினா நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ குழந்தைக்கு கொடுக்கும்போது தான் ஃபஸ்ட்டு மாப்பிளை சம்பா ரைஸ்னு ஒரு ரைஸ் இருக்குன்னே எனக்கு தெரியும். ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஆர்கானிக் பாசிட்டிவ். இப்போ இந்த நீங்க நிறைய நேட்டிவ் ரைஸ், ஹைபிரிட் ரைஸ் பத்தி எல்லாம் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. சோ இந்த ஹைபிரிட் ரைஸ், நேட்டிவ் ரைஸ், இதுக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நேட்டிவ் ரைஸ்க்கும் ஹைபிரிட் ரைஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, நேட்டிவ் ரைஸ்ன்றது இயற்கையா இருக்கிற சீட்ஸ், இயற்கை நமக்கு கொடுத்த சீட்ஸ். ஹைபிரிட் ரைஸ்ன்றது வந்து லேப்ல வந்து நம்ம மேக் பண்ண சீட். சோ இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஓகே ஓகே. இப்போ இந்த ரைஸ்லயே வந்து ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ், ஒயிட் ரைஸ் அப்படின்லாம் இருக்குது இல்லைங்களா? இதுல அந்த ரைஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு? அந்த ரெட் ரைஸ், ஒயிட், பிளாக்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு? ஸோ நான் சொன்ன மாதிரி நேட்டிவ் ரைஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 140,000 பிளஸ் ரைஸ் வெரைட்டிஸ் இருந்தது. பட் ஆனா இப்போ வந்து அவ்வளோ ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 100 பிளஸ் தான் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலுமே ஒரு இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பிளஸ் கிட்ட தான் யூஸ் பண்றோம். அதுல யூஸ் பண்றதுல நான் வந்த ரெட் ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பூங்கார் இருக்கு, தென் காட்டியானம், குள்ளக்கார், குருவிக்கார், குடைவாளை இருக்கு, தென் வந்து நவரா ரைஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரெட் ரைஸ் வெரைட்டிஸ்ல வரும். ஸோ ஒயிட் ரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா தூயமல்லி, கிச்சிலி சம்பா, தங்க சம்பா, ஸ்வர்ண மசூரி, இழுப்பைப்பூ சம்பா, ஸோ இது மாதிரியான ஒயிட் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வரும். கருப்பு கவுனி வந்து பிளாக் ரைஸ். ஓகே, இப்ப கிச்சிலி சம்பா சாப்பிட்டா கால்சியம், அயன் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, இப்போ அந்த பர்டிகுலர் ரைஸ் சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதாவது மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கு? இப்ப நான் சொன்ன மாதிரி தூயமல்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னர் ஆர்கான்ஸ் எல்லாம் அது வந்து ஹீல் பண்ணும், உள்ளுறுப்புகள் எல்லாம் வந்து நல்லா வச்சுக்குவோம், தென் வந்து ஹீல் பண்ணும், ஏதாவது பிரச்சனை இருந்தா ஹீல் பண்ணும். தென் கிச்சிலி சம்பால வந்து அயன், கால்சியம் ரொம்ப அதிகம். தென் தங்க சம்பா பாத்தீங்கன்னா பல்லுக்கு, டீத்துக்கு, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. தென் இழுப்பைப்பூ சம்பா பாத்தீங்கன்னா இந்த முட்டி வலிக்கு, இது மாதிரியான பிரச்சனைக்கு, அதுக்கெல்லாம் வந்து இழுப்பைப்பூ சம்பா ரொம்ப நல்லது. தென் வந்து ரெட் ரைஸ் வெரைட்டில பூங்கார் அரிசினா, பூங்கார் வந்து இதோட லேடிஸ் ரைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு, தென் வந்து பால் குடுக்கறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ரைஸ்ல தான் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த பூங்கார் ரைஸ் நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அதிகமா இருக்கிற இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனை, தென் வந்து பிசிஓடி ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து ஹீல் ஆகும். ஸோ என்னன்னா, ரைட் ஃப்ரம் ஒரு லேடிஸ்க்கு ரைட் ஃப்ரம் பூபர்ட்டிலேருந்து நமக்கு வந்து மெனோபாஸ் வரைக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பூங்கார் அரிசி வந்து ரொம்ப நல்லது. தென் வந்து காட்டியான அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. காட்டியான அரிசி வந்து நைட்டு சாப்பாடு வடிச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு, அதான் பழைய சாதம் அடுத்த நாள் சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த சாதத்தை வந்து ஒரு ரெகுலரா ஒரு மண்டலம் நம்ம சாப்பிட்டோம்னா டயபெட்டிக் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து கருங்குருவைன்னு ஒரு ரெட் ரைஸ் வெரைட்டி இருக்கு. ஸோ கருங்குருவை ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் நோய் வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கருங்குருவில தான் கஞ்சி வச்சு கொடுப்பாங்களாம். ஸோ இந்த பிரச்சனை அப்படின்லாம் கிடையாது. நமக்கு ஸ்டாமினா ரொம்ப நோய் வாய்ப்பட்டு ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த கருங்குருவை ரைஸ் இருக்குல்ல, ஸோ அதுல அதை நம்ம கஞ்சி வச்சு கொடுக்கலாம். ஸோ அதை ரெகுலரா நம்ம சாப்பிட்டோம்னாலும் நமக்கு நல்லா ஸ்டாமினா பில்ட் ஆகும். தென் வேற நவரா ரைஸ் வந்து ரெட் ரைஸ் தான். ஸோ நவரா ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெயிட் கம்மியா இருக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வெயிட் போடும். இது இல்லாம ஆயுர்வேதா சித்தாலெல்லாம் அந்த நவரா ரைஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. தென் கருப்பு கவுனி அரிசி வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி. ஸோ அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கேன்சர் வராது நமக்கு. ஸோ கேன்சர் வராம தடுக்கும் அது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் அதை வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து சாப்பிடலாம். ஒன்னும் இல்ல, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் நைட்ல வந்து கருப்பு கவுனி கஞ்சி, மார்னிங் வந்து இந்த காட்டியான அரிசி, அந்த ஃபர்மெண்டட் ரைஸ் சாதம், மதியம் கம்மியான ஏதாவது ஒரு நேட்டிவ் ரைஸ், ஒயிட் ரைஸ் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே டயபெட்டிக் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆகும். சோ இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரைஸ்ல இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேம்போ ரைஸ்னு ஒரு ரைஸ் இருக்கு, மூங்கில் அரிசி, அதை நம்ம ரெகுலரா சாப்பிட்டோம்னா இந்த போன் பிரச்சனை, இந்த முட்டி வலி, இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து கியூர் ஆகும் இந்த பேம்போ ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா. ஓகே ஓகே, தேங்க்யூ.
இப்போ ஆர்கானிக் ஃபுட்ஸ் அப்படினா இந்த அரிசி வகையிலே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணா சீக்கிரம் பூச்சி வந்துரும். ஆனா இந்த கன்வென்ஷனல் ஃபுட்ஸ்ல அந்த அளவு பூச்சி வராது. இப்போ இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ்ல பூச்சி வராம இருக்க நீங்க என்ன நேச்சுரல் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றீங்க? நாங்க வந்து நான் என்ன மெத்தட் ரெகுலரா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலரா க்ளீன் பண்றோம் நாங்க. ஏனா கண்டிப்பா பூச்சி வரும். சோ 20 டேஸ் ஒன்ஸ் வந்து பூச்சி வரும் கண்டிப்பா. சோ நாங்க என்ன ரெகுலரா வந்து க்ளீன் பண்ணுவோம். தென் வந்து ட்ரை நீம் லீவ்ஸ், ரெட் சில்லிஸ், தென் வசம்பு இருக்குல்ல, சோ வசம்ப வந்து துணியில கட்டி ஒரு ஒரு பாக்ஸ்லயும் போட்டு வச்சிருக்கோம். சோ இது மாதிரி எல்லாம் பண்ணா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் ஸ்டில் வந்துச்சுனாலும் நாங்க ரெகுலரா க்ளீன் பண்றோம். ஓகே ஓகே. இப்போ இந்த துவரை இருக்கு இல்லீங்களா, துவரையில எத்தனை வகை இருக்கு? அப்புறம் அந்த மண்கட்டி துவரை அப்படின்னா என்ன? துவரையில வகைன்னு சொல்ல முடியாது. மண்கட்டி துவரைனா என்னன்னா அதோட ப்ராசஸ் தான். இப்போ தோரம்பருப்பு இருக்குல்ல, சோ அந்த தோரம்பருப்போட ஸ்கின்ன வந்து ரிமூவ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் அந்த மண்கட்டி துவரைன்றது. அது என்னன்னா வந்து இந்த புத்து மண்ணு இல்லைன்னா அந்த ரெட் சாயில்ல வந்து அந்த தோரம்பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணி நிழல உலர்த்துவாங்க. சோ உலர்த்தி அதை வந்து ட்ரை ஆன பிறகு அந்த அந்த ஸ்டோன் கிரைண்டர் இருக்குல்ல, சோ அதுல போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகும். சோ இப்படி நம்ம பண்றதுனால என்ன ஆகும்னா அதோட ப்ரோட்டீன் வந்து அப்படியே ரீடைன் ஆகும். ப்ரோட்டீன் லாஸ் உங்களுக்கு அதிகமா ஆகாது. அது இல்லாம அந்த மண்ல இருக்க நியூட்ரியன்ஸும் இந்த இந்த பருப்புக்கு வந்து கிடைக்கும். சோ அது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதுல. ஓகே ஓகே. இப்ப வந்து ஒயிட் சுகருக்கு பதில் எல்லாரும் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு இந்த ஒயிட் சுகருக்கு பதில்? ஆக்சுவலி வந்து ஒயிட் ப்ரௌன் சுகருக்கும் ஒயிட் சுகருக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. சோ ரெண்டுமே வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆக்சுவலி ரீஃபைன் பண்ணாத சுகர் தான் ப்ரவுன் சுகர் சரிங்களா. சோ அது ரெண்டுமே ஒரே 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 மாதிரி தான். சோ அதுக்கு பதிலா நம்ம அன்ரிஃபைன்டு அன்ப்ராசஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் லைக் வந்து நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் வந்து வெல்லம், தென் வந்து கருப்பட்டி, அதுக்கப்புறம் கோகனட் ஜாகரி, கோகனட் சுகரு, தென் வந்து பாம் கேண்டி, பனங்கற்கண்டு, இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். லைக் வந்து நாட்டு சக்கரைய ஒயிட் சுகருக்கு ரீப்ளேஸ்மெண்டா நாட்டு சக்கரையை நம்ம, அதுதான் கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் எக்கனாமிக்கலா இருக்கும். தென் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஜாகரியில பண்ணலாம். தென் பேக்கிங்க்கெல்லாம் வந்து கோகனட் சுகர் யூஸ் பண்ணலாம். பேக்கிங்க்கெல்லாம் கோகனட் சுகர் நல்லா இருக்கும். இந்த ஃப்ராஸ்டிங் எல்லாம் பண்ணா பாம் கேண்டி யூஸ் பண்ணலாம், பனங்கற்கண்டு யூஸ் பண்ணலாம். சோ இது மாதிரி ஒயிட் சுகர் இதெல்லாம் கோகனட் ஜாகரினா என்ன அப்படின்னா, இப்போ வந்து தென்னை மரம் இருக்குல்ல, தென்னை மரத்துல இருந்து நீரா வாட்டர்னு ஒரு வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த வாட்டரை அந்த இறக்கி அந்த வாட்டரை காசி பண்றதுதான் வந்து கோகனட் ஜாகரி. மில்லட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம உணவுல சேர்த்துக்கலாம் இந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுறதுக்காக? ஏதாவது ரெசிபிஸ் மாதிரி ஏதாவது ஈஸி ஐடியாஸ் இருக்குங்களா உங்களுக்கு? மில்லட்ஸ்னா நம்ம எப்படி சாப்பிடலாம்னா, மில்லட்ஸ் வந்து ஜெனரலா நம்ம சாப்பாடு வடிக்கிறோம்ல, சோ அதுக்கு பதிலாக சாப்பாடு மாதிரி வடிச்சு சாப்பிடலாம். ஆனா வந்து எல்லாரும் வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்க. சோ அப்படி லைக் பண்ணாதவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம பொங்கல் பண்றோம்ல, பொங்கலுக்கு பதிலா வந்து மில்லட் போட்டு பொங்கல் பண்ணலாம். இப்ப ஒரு பார்ட் வந்து நம்ம மில்லட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/8 பார்ட் வந்து மூங் தால் போட்டு நார்மலா பொங்கல் பண்ற மாதிரிதான் மில்லட்ல பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம். தென் வந்து சாம்பார் சாதம் செய்யலாம், தயிர் சாதம் செய்யலாம். சாமையில எல்லாம் தயிர் சாதம் செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். தென் வந்து சிம்பிளா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இட்லி தோசை மாவு பண்ணிடலாம். சோ தெரியவே தெரியாது நம்ம மில்லட்ல பண்றோம் இல்லைன்னா வந்து ரைஸ்ல பண்றோம் அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம என்னன்னா 2 பார்ட் மில்லட்டு 2 பார்ட் ஏதாவது நேட்டிவ் ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம். தென் ஓகே ஓரளவுக்கு வீட்டுல சாப்பிடுறாங்க அப்படின்னா அடுத்து வந்து 3 பார்ட் மில்லட்டு தென் வந்து 1 பார்ட் ஒயிட் நேட்டிவ் ரைஸ், நார்மல் ரைஸ் சொல்லல நேட்டிவ் ரைஸ் அது போட்டுக்கலாம். சோ இது அப்படியே ஓகே இதை எல்லாரும் சாப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா மில்லட்டுக்கே போட்டு மில்லட்டே ஃபுல்லா போட்டு நம்ம இட்லி தோசை பேட்டர் பண்ணலாம். சோ இப்படி சிம்பிளா நம்ம பண்ணோம் அப்படின்னா மில்லட்டை வந்து இட்லி தோசை பேட்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பொங்கல் எல்லாமே பண்ணலாம் மில்லட்ல, ரைஸ்ல பண்ற எல்லாமே மில்லட்ல பண்ண முடியும் நம்மளால. சோ அதுவும் டைப் ஆஃப் ரைஸ் மாதிரி தானே, அதுல எல்லாமே பண்ணலாம். நான் இது வரைக்கும் மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட நாங்க ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட மில்லட்ஸ்ல manufactured பண்றோம். ஓகே ஓகே. அப்ப உங்ககிட்ட என்னென்ன ஆர்கானிக் ஸ்வீட்ஸ் அண்ட் சாவரிஸ் எல்லாம் இருக்கு? அது வாங்கணும் மில்லட்ஸ்ல உங்களுக்கு, இப்ப உங்ககிட்ட இருந்து நாங்க அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னா என்ன ப்ரோசிஜர், ஹவ் டு कांटेक्ट யூ? யா ஆக்சுவலி ஐ ஹேவ் a வெப்சைட் www.organicfirst.in அப்படி சொல்லிட்டு அந்த வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ சென்னையில் நாங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுறோம். தென் அவுட் சைட் சென்னை வந்து கொரியர் மூலமா, அவுட் சைட் சென்னை வந்து கொரியரில் அனுப்புகிறேன். இது இல்லாமல் வந்து அக்ராஸ் இந்தியா பேன் இந்தியா வந்து கொரியர் இல்லைனா பார்சல் சர்வீசஸ்ல வந்து அனுப்புகிறேன். ஸோ பார்சல் சர்வீஸ்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும் கம்பேர் டு கொரியர். ஓகே ஓகே. என்ன ஸ்வீட்ஸ் அண்ட் சாவரிஸ் இருக்கு உங்ககிட்ட? ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா முறுக்கு இருக்கு, தென் வந்து கம்பு மைசூர் பாக்கு இருக்கு, கருப்பட்டி ஜாங்கிரி இருக்கு, தென் வந்து
பிளாக் ரைஸ் அல்வா இருக்கு, தென் வந்து பால் நாட்டு சக்கரையில பண்ண பால்கோவா இருக்கு, தென் வந்து ராகி மிக்சர் இருக்கு, தென் வந்து திணை மிக்சர் இருக்கு. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து மில்லட்ஸ் ப்ளம் நேட்டிவ் ரைஸ்ல பண்றோம். என்ன எங்களோட ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நாங்க ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாமே வந்து மில்லட்ஸ் அண்ட் நேட்டிவ் ரைஸ்ல தான் பண்றோம். தென் வந்து கலர்ஸ் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. தென் பண்றது எல்லாமே வந்து கோல்ட் பிரஸ்ட் கிரவுண்ட் ஆயில், கடலை எண்ணெயில தான், மரசெட்டு கடலை எண்ணெயில பண்றது. தென் வந்து நாட்டு பசு நெய், இதுதான் எங்களோட எங்களோட ஃபுல்லா எங்களோட ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்றது தான் இதெல்லாமே. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா, நாட்டு சர்க்கரைக்கும் உள்ள இந்த மண்டை வெள்ளத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். இப்போ நாட்டு சர்க்கரை நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, சுகர் கேன் ஜூஸ நம்ம வந்து பாயில் பண்ணோம்னா அது ஒரு ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் பதத்துல எடுத்தோம் அப்படின்னா அதுதான் மண்டை வெள்ளம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தோம்னா அச்சு வெள்ளம் அந்த பதத்துல எடுத்தோம் அப்படின்னா, அதே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா அதான் வந்து நாட்டு சர்க்கரை. ஸோ இதே ப்ராசஸ் தான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு கோகனட் ட்ரீல இருந்து வந்து நீரா வாட்டர் வந்து இறக்குவாங்க. ஸோ அந்த நீரா வாட்டரை காசி பண்றதுதான் வந்து இந்த கோகனட் ஜாகிரி, தென் வந்து கோகனட் சுகர். இதே வந்து பாம் ட்ரீல இருந்து அந்த பதநீர் இருக்குல்ல, ஸோ அதை இறக்கி நம்ம பாயில் பண்ணி பண்றதுதான் வந்து கருப்பட்டியும், தென் வந்து பாம் சுகரும். பாம் கேண்டி பனங்கற்கண்டுன்னா என்ன அப்படின்னா, இந்த கருப்பட்டியை அந்த காசி அந்த பானையில போட்டு புதைச்சு வச்சிருவாங்க ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம், அது அப்படியே ஃபுல்லா கிறிஸ்டலைஸ் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து பாம் கேண்டி பனங்கற்கண்டு. இருக்கும் போது நாம ஏன் வந்து ஹைபிரிட் ரைஸ்க்கு எல்லாரும் மாறணும் இப்ப மோஸ்ட்லி எல்லாரும் ஹைபிரிட் ரைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் நமக்கிட்ட நேட்டிவ் ரைஸ் இருக்கு எப்படி இந்த மாற்றம் உருவாச்சு ஆக்சுவலி நேட்டிவ் ரைஸ்க்கும் ஹைபிரிட் ரைஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த ஹைபிரிட் ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ் சீக்கிரமா உங்களுக்கு வந்து அது வந்து ஹார்வெஸ்ட் பண்
கிடையாது. தென் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணாத பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போட்டு அதால இது பண்ண முடியாது, வளர முடியாது. பட் ஆனா இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து ஃபர்டிலைசர், இப்ப ஜென்ரலா இயற்கையா இருக்கிறதுக்கும் வந்து ஆர்டிபிஷியலா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இம்யூனிட்டி வேணும்ல, சோ அதுக்காக நம்ம ஃபர்டிலைசர் போடுவோம். தென் இப்ப இன்செக்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக பெஸ்டிசைட்ஸ் போட வேண்டியது இருக்கும், இது மாதிரி எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். சோ என்னன்னா அது ஹை ஈல்டிங் கிராப், இது லோ ஈல்டிங் கிராப். சோ அதுக்காக தான் வந்து நம்ம ஹைபிரிட் ரைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. சோ இப்படிதான் அந்த மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல அந்த நேட்டிவ் ரைஸ் பத்தின எதுமே நமக்கு தெரியாமே ஆயிடுச்சு, அவேர்னஸே இல்லாம ஆயிடுச்சு. தேங்க்ஸ் கிருத்திகா, ரொம்ப தெளிவா பாரம்பரிய அரிசி பற்றியும் ஆர்கானிக் ஃபுட்ஸ்ல பூச்சி வராம எப்படி தடுக்கிறது, மில்லட் எப்படி நம்ம உணவுல சேர்த்துக்கலாம் போன்ற பல பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி.